பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம், விருதுநகர் மாவட்டத்திலும் மழை நீடிப்பதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம், விருதுநகர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தேனி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டத்திலும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தேனி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, குமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், விருதுநகர் மாவட்டத்தில் மழை அளவு எப்படி இருக்கிறது, விவரங்கள்? தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்றைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. ஹரிகிருஷ்ணன், தொடர் மழை காரணமாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தேனி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.